ரீகேப். சாயரா அவங்க டீமும் ஐலேண்டில் பாஸ்ட்டில் மாட்டினதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்க அங்கேயே வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க தர்ம இனிஷியேட்டிவோடு சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜாக்கும் அவங்க டீமும் வராங்க. இதுக்கப்புறம் நடக்க போதுன்றத இந்த எபிசோடில் பார்ப்போம். வெல்கம் டு ஃபிலிம் மேட்ரிக்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் எல்லாரும் ஃப்ளைட்டில் வரதை காட்டுறாங்க. அப்போ அவங்க ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது ஃப்ராங்க்லின் கூட அந்த கோப்பைல பேசிகிட்டு இருக்க, உனக்கு வித்தியாசமாக இல்லை, அவன் பின்னாடி ஒருத்தர் குண்டு உக்காந்துருக்கானே, அவன் ஏற்கனவே இந்தமாதிரி ஃப்ளைட்டில் போய் தான் வேற ஒரு ஐலண்டில் போய் மாட்டிக்கிட்டான், திருப்பி அந்த மாதிரி நடந்துருமோ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திருப்பி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஃப்ராங்க்லின் பேசிகிட்டு இருக்க, அங்கே ஃப்ளைட்டை இடி அடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஃப்ளாஷ் மாதிரி அடிக்க உடனே இவங்க வேற ஒரு ஐலண்ட் மேலே பறந்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன இடுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே எதுவுமே ஒர்க் ஆகலை, எலக்ட்ரிக் ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்க அவங்களால ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ எப்படியாவது லேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படும் போது அங்கே ஒரு ரன்வே மாதிரி இருக்குது, அங்கே லேண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அது முடிகிற இடம் வரும்போது சீக்கிரம் நிறுத்து அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க அவங்க மரத்தில் போயிட்டு மோதிடுறாங்க. அப்போ ஃப்ராங்க்லின் கண் முடிச்சு பார்க்கும்போது அங்கே கூட வந்த கோ பைலட் அங்கே இறந்து போயிருக்கான். இப்போ அவன் உள்ளே வந்து அங்கே செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே சீசன் ஒருத்தன் ஒரு பொண்ணுக்கிட்ட பேச வர அவள் எழுந்து சாயுத் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்க்கும்போது அங்கே சாயுத் காணாமல் போயிருக்கான். அப்போ ஃப்ராங்க்லின் வந்து சன்னை காப்பாற்றும் போது எங்கே மற்றவங்களாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஜாக் கேட்லாம் அங்கே இல்லாத போது அவங்க எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த இடத்துக்கு பென் வந்து அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ சாயரை பார்க்குறதுக்காக எல்லோரும் வந்திருக்கும் போது அங்கே ஹியூகோ ஓடி வந்து சாயரை கட்டி பிடிக்கிறான். அப்போ எல்லாரையும் சாயர் மீட் பண்ணும்போது உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஜான் இங்கே அவன் தானே உங்களை கூட்டு வர போனா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜான் இப்போ இறந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது இறந்துட்டானா எப்படின்னு சொல்லி கேட்க, அது இப்போ முக்கியம் இல்லை, அவன் போயிட்டான், நீ இன்னும் தர்ம இனிஷியேட்டிவ் ட்ரெஸ்ஸில் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ நாங்கள் தர்ம இனிஷியேட்டிவ்ல வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க திருப்பி வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க திருப்பி வரல, நம்ம தான் பின்னாடி வந்திருக்கோம், இது 1977 அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ ஜாக் அவனை பார்த்து நீ 3 வருஷமாக தர்ம இனிஷியேட்டிவ்காக வேலை பார்த்துட்ருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம், நீங்கள் இங்கேருந்து போய் எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 3 வருஷம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜின் இப்போ என்ன பண்ணுறது இவங்களை வச்சுட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்களை உள்ளே கூப்பிட்டு போனோம் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்ல, உள்ளனா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, தர்ம இனிஷியேட்டிவில் வேலை பார்க்குறவங்க மாதிரி ஒன்று உள்ளே கூப்பிட்டு போனோம், அதான் ஒரே வழி, ஏன்னா உங்களை ஹாஸ்டல்ஸ் நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறான். ஹாஸ்டல்ஸ்னால் என்னன்னு சொல்லி கேட்க, நம்ம அவங்கள அதர்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி தர்ம இனிஷியேட்டிவில் இருக்கவங்க ஹாஸ்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ மற்றவங்களை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, மற்றவங்களை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம், நாங்கள் இந்த ஐலண்டு கொண்டு தனியாக வரல, எங்கள் கூட சாயுது வந்தான், சன் கூட வந்தா அப்படின்னு சொல்ல உடனே ஜின் அங்கேருந்து கிளம்புறான். அப்போ எங்கே போகிறேன்னு சொல்லி கேட்கும்போது இவங்க ஃப்ளைட்டில் வந்திருந்தாங்கன்னா அது ரெடின்ஸ்கிக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்ககிட்ட பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வண்டி எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்போ சாயருக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கும்போது நான் முடிவு பண்ணிட்டு உங்களை வந்து கூப்பிட்றேன், அதற்கு இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். இப்போ ஜூலியட் மெயில்ஸ் கிட்ட வந்துட்டு காலையிலேயே சாயர் எங்கேயே போகணும்னு சொல்லிட்டு அவசரமாக கிளம்பி போனான், எங்கேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க கேமராவை செக் பண்ணி பார்க்குறாங்க. இதோ சாயர் வந்துட்டு அப்படின்னு சொல்லும்போது சாயர் ரூமுக்கு போயிட்டு அங்கே இருக்க ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஜூலியட் வந்து, சாயர் ஏன் இவ்வளோ வேகமாக இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்களாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்க, ஜாக், ஹியூகோ, கேட், 3 பேர் திருப்பி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல இவளுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ எனக்கும் தான் இது புரியல, அவங்கள வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் தெரியல, அவங்க எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறது எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி மதியம் ஒரு சம்மரின் வருது, அதுலேருந்து நிறைய பேர் வேலைக்கு வராங்க, அவங்க கூட இவங்களே சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஜின் உடனே ஓடி போயிட்டு ஒரு ஸ்டேஷன் போகும்போது அங்கே உள்ள ரேன்ஸ்க்கு வேலை செஞ்சிட்ருக்கான். அப்போ உள்ளே போயிட்டு கேமராவை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அவன் ஒரு மிஷின் ஆன் பண்ண அது பிரிண்ட் எடுக்குது. அப்போ அந்த மிஷினோட தூரமாக போ, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை வாங்கும்போது எனக்கு ரேடார் லாக்ஸை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். எதுக்குன்னு சொல்லி கேட்க, ஏதாவது பிளெயின் இந்த ஐலண்ட் மேலே வந்து சன்னை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பிளெயின் வந்தால் நான் உங்களை அலர்ட் பண்ணாமல் எங்கள் சும்மா வேலை பார்த்துட்டு போய் நினச்சிட்டு இருக்கியா, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னு சொல்லி கேட்க, இதை மிஸ் பண்ணியிருப்பேன், செக் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் செக் பண்ணி பார்க்க முடியாது, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ஜின் அவன் அடிச்சு முதல்ல போயிட்டு மற்ற ஸ்டேஷனில் கேளு அப்படின்னு சொல்ல அவனும் போய் கேட்டுட்டு சரி ஓகே இது போதுமா அப்படின்னு சொல்கிறான். இப்போ சன் அந்த மோதிரத்தை தொடச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சாயுத அரெஸ்ட் பண்ண அந்த பொண்ணு வந்து நீங்கள் யாரையே தேடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு கேப்டன் வந்து இங்கே பாருங்க நம்மளை காப்பாற்ற வர வரைக்கும் நம்ம தான் இங்கே சர்வே பண்ணியாகணும், அதுக்கு நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம முதல்ல எங்கே இருக்கணும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி சீசர் கேட்குறான். எனக்கு தெரியாது, இது எங்களோட சார்ட்ஸில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இங்கே அனிமல் கேஜஸ்லாம் இருக்குது, நிறைய பில்டிங்லாம் இருக்குது, இவ்வளோ விஷயம் இங்கே இருக்குது, இது உங்கள் சார்ட்ஸில் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
அப்போ அனிமல் கேஜஸ்லாம் இருக்கிறத பென் புரிஞ்சுக்கிட்டோன்னே நம்ம ஐலாண்டில் இல்லை, பக்கத்தில் இருக்க அந்த சின்ன ஐலாண்டில் தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். அப்போ அதை பார்த்து சன்னும் போகும்போது அவங்கள ஃப்ராங்க்லினும் ஃபாலோ பண்ணுறான். அப்போ பென் உள்ளே போயிட்டு இருக்கும்போது சன் அவளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அவன் திடீர்னு கிளம்ப போயிடுறான். அப்போ பின்னாடி அவன் வந்து எதுக்காக என்னை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது நீ எங்கே போகிறேன்னு சொல்லி கேட்க நம்மளோட ஐலாண்டுக்கு தான், நீயும் வரிய அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ ஆமி தூங்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஜூலியட் வந்து அவளோட லிஸ்ட் ஒன்று எடுத்துகிட்டு போகிறா. அப்போ எங்கே போகிறேன்னு சொல்லி கேட்கும்போது ஓ நீ தூங்கலையா இன்னும், நீ தூங்குறேன்னு சொல்லி தான் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்துகிட்டு போனேன். இதில் தானே சம்மரியில் யாரெல்லாம் வராங்க லிஸ்ட் இருக்குது, அதை கேட்டாங்க அதனால தான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய பார்த்துட்ருக்கா. அப்போ இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலான்னு யோசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நான் ஈத்தன் வைக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஓ ஈத்தனா அப்படின்னு சொல்லி குழந்தைய கொடுத்துட்டு அவள் அந்த லிஸ்ட்டை எடுத்துகிட்டு போகிறா. இப்போ அவங்க மூணு பேரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சாயர் வரான். அப்போ உடனே உங்கள் ட்ரெஸ்லாம் கழட்டிட்டு இந்த ட்ரெஸ் போட்டுக்கோங்க, புதுசாக வேலைக்கு எடுக்கிறவங்க மாதிரி நான் உங்களை உள்ளே கூப்பிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது மற்றவங்க கண்டுபிடிச்சிட மாட்டாங்களான்னு சொல்லி கேட்க கூப்பிட்டு வரவங்க எல்லாருமே மயக்கத்தில் தான் இருப்பாங்க, அதனால ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணிருக்க மாட்டீங்க, அதனால ஈஸி தான் நான் சொல்கிறத செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல அவங்க உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ அந்த ஸ்டேஷனில் ஏதாவது ஃப்ளைட் வந்துச்சான்னு சொல்லி செக் பண்ணிட்டே இருக்கும்போது அங்கே எந்த ஃப்ளைட்டும் வரலன்னு சொல்லி ரேடரில் காட்டுது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க அங்கே அலர் அடிக்கும்போது இவங்க போய் செக் பண்ணுறாங்க. அப்போ ரேடன்ஸ்கி இந்த ஹாஸ்டல்ஸ் தான், இவங்க செக்யூரிட்டி பேராமீட்டருக்குள்ளே வந்திருக்காங்க, அது பீப் காட்டுது அப்படின்னு சொல்லும்போது உடனே இவன் கன் எடுத்துட்டு அங்கேருந்து ஓடுறான். அப்போ ரெடின்ஸ்கி அவனை ஃபாலோ பண்ணும்போது இவங்க ரெண்டு பேரும் காட்டுக்குள்ளே தேடிட்டுருக்க ஜின்னு அங்கே போயிட்டு இருக்கும்போது யாரோ ஓடுறதை பார்க்குறான். அப்போ கண்ணை காமிச்சு நில்லு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு சாயித் வர சாயித் நீயா அப்படின்னு சொல்லி கேட்க அவன் ஜின் நீயா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வரான். அப்போ அந்த இடத்துக்கு ரெடின்ஸ்கி வரும்போது இவன் கண்ணை காமிச்சு ஏதாவது வார்த்தை பேசினேன் உன்னை சுட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ணுறான். இப்போ இவங்க வண்டியில் போயிட்டு இருக்கும்போது இது 1977 அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்க சாய் ராமான் சொல்கிறான். அப்போ இவங்க எல்லாருமே இறந்துருவாங்களே இன்னும் கொஞ்ச நாளில், அதை நம்ம காலத்தில் அவங்க பாடியாக இருக்கிறத பற்றியே ஏன் அவங்கள வான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம என்ன பண்ணாலும் அதை மாற்ற முடியாது, இதை டேன் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தான் அப்படின்னு சொல்ல டேன் ஃபேரடேவா அவன் இங்கேயா இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறான். இப்போ சாயர் இவங்க மூணு பேரையும் தர்ம இனிஷியேட்டிவ் கிட்ட எடுத்துகிட்டு வரும்போது அவங்க எல்லாம் இறங்குனதுக்கப்புறம் அவர் மாலை மாதிரி போட்டுக்கிட்டு இதெல்லாம் போட்டுக்கோங்க உள்ளே போயிட்டு ஒரு வீடியோ பார்த்துட்டுருங்க உங்கள் பேரை கூப்பிடுவாங்க, ஜூலியட் அதுக்கு தான் போயிருக்கா அவங்க பேர் ஆட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க எல்லாரையும் உள்ளே கூப்பிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மெயில்ஸ் வரான். அப்போ நான் உன்னை ரீச் பண்ணுறது ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே ஆளுங்க இருக்கிறத பார்த்துட்டு என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களே பார்த்துட்ருக்காதவா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்க ஜின் 14 ஜெயில யாரையோ பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்ல அவன் உடனே வாக்கி டாக்கில் ஜின் கூட பேசுகிறான். அப்போ ஒரு ஆள் காட்டுக்குள்ள நான் கண்டுபிடிச்சோம் அவன் நம்ம பேராமீட்டர் தாண்டி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஹாஸ்டல்ஸா அவங்க எப்படி உள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவனை ராடின்ஸ்கி அவன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கான், நான் அங்கே தான் இருக்கேன். அவன் சாயுத் அப்படின்னு சொல்லி சத்தமே இல்லாமல் சொல்லும் போது சாயுத் அப்படின்னு சொல்லி கேட்க அவன் தனியாக இருந்தான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அவன் தனியாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ பெண் வேகமாக ஓட்டிகிட்டு இருக்கும்போது நீ இவ்வளோ வேகமாக போகிற அப்படின்னு சொல்லி கேட்க இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம் நம்ம மெயின்லேண்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்கிறான். மெயின்லேண்டில் ஜின்னு இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உண்மையை சொல்ல போனால் எனக்கு தெரியாது ஆனால் அங்கே தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு ஃப்ராங்க் வரான். அப்போ சன் நீ ஓகே தானே இங்கேருந்து எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் மெயின்லேண்டுக்கு பெண்ணோட போகிறேன் அவனுக்கு போட் எங்கே இருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்ல இவனை நீ நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க பெண்ணோட கிளம்புறாங்க. இப்போ இவங்க போயிட்டு அந்த படகுக்கு இடத்த கண்டுபிடிக்கும் போது சன் இவனை நம்பி போகாத இவனை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி ஃப்ராங்க் பேசிகிட்டு இருக்கான். அப்போ நீ என் கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சன் கேட்கும்போது இங்கே பேசஞ்சர்ஸ் இருக்காங்க அவங்கள நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல உன் பேசஞ்சர்ஸை காப்பாற்றுறதுக்காக நீ இருக்க அதுமாதிரி என் ஆளுங்களை காப்பாற்ற நான் தான் இருக்கேன் அதுக்காக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது சன் அவனை பின்னாடி இருந்து அடித்து கீழே விழா வச்சிடறா. அப்போ நீ இவனை நம்புறேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது நான் போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணை விட்டுட்டு அவங்க கிளம்புறாங்க. இப்போ டிவியில் அந்த சயின்டிஸ்ட் பேசுகிறத இவங்க கேட்டுட்டு இருக்கும்போது எல்லாம் ஒழுங்காக போகணும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜாக் அங்கே கூப்பிடும்போது இவன் போயிட்டு அங்கே பேச அங்கே அந்த வீடியோவில் இருந்தவன் வந்து ஜாக் இன்டர்வியூ மாதிரி எடுக்கிறான். அப்போ அவங்ககிட்ட பேசிட்டு உன்னை வெல்கம் பண்ணுறேன் ஐலாண்டுக்கு அப்படின்னு சொல்லி யூனிஃபார்ம் கொடுக்குறான். அப்போ கேட்டு யாரும் கூப்பிடாமல் இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஃபீல் வந்து உங்கள் பேர் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அதை செக் பண்ணுறான். அப்போ இந்த பேர் இதில் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு ஜூலிட் வந்து இப்போ தான் ஆமி புதுசாக ஒரு அடிஷன் சொல்கிற லிஸ்ட் கொடுத்தா அதில் கேட் உங்கள் பேரும் இருக்குது அப்படின்னு சொல்ல சரி நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஃபீல் அங்கேருந்து போகிறா. அப்போ என்னோடய பேர் ஜூலியட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகும்போது என்னோடய பேர் கேட் அப்படின்னு சொல்ல கேட் இந்த ஐலாண்டுக்கு உங்களை வரவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ சாயர் அந்த இடத்துக்கு வரும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க சாயிதை காட்டுக்குள்ளே கண்டுபிடிச்சோம் அவன் கையில் விலங்கோட சுற்றிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்ல இவங்க உள்ளே போகிறாங்க. அப்போ சாவி கூட நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் நம்மளோட மாடல்லாம் பார்த்துட்டான் அவன் இங்கேருந்து உயிரோட விட்டா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனை கொண்டுடணும் அப்படின்னு சொல்கிறான். தேவையில்லாத பிரச்சனை உருவாக்காத அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சாவியை வாங்கிட்டு அவங்க ஓப்பன் பண்ணி சாயிதை வெளியே எடுக்கும்போது என்னோடய பேர் ஃப்ளோர் நான் இங்கே ஹெட் ஆஃப் தி செக்யூரிட்டியாக இருக்கேன் உண்மையை சொல்லி நீ ஹாஸ்டல் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் எதுவுமே சொல்லாமல் இருக்க ஒன்று நீ ஹாஸ்டலில் ஒத்துக்கோ இல்லை ஒன்று ஷூட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறான். நாங்கள் ஹாஸ்டலில் ஒன்று எங்களை சொல்லிக்க மாட்டோம்
அண்ட் அவங்கள ஒருத்தந்தான் அப்படின்னு சொல்லி சாய்த்து சொல்லும் போது, சரி உன்னை இங்கேருந்து முதல்ல கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போக, அவன் இங்கேருந்து கூப்பிட்டு போகக்கூடாது, நான் ஆர்எஸ் கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ராடன்ஸ்க்கு சத்தம் போடும்போது, யார்கிட்ட வேணால் பேசிக்கோ அப்படின்னு சொல்லி சாயத் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். இப்போ சன்னு ஃப்ராங்க்லினும் அந்த மெயின்லேண்டுக்கு போயிடுறாங்க. அப்போ அவங்க பார்த்து போயிட்டு இருக்கும்போது அங்கேருந்து சவுண்டு கேட்க ஒருவேளை மிருகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ அங்கே தர்ம இனிஷியேட்டிவ்ல இருக்கிற இடம்லாம் ரொம்ப பாலடைஞ்சு போயிருக்க, அங்கே ஒரு இடத்துல லைட் எரியதை பார்க்குறாங்க. அப்போ உள்ளேருந்து ஒருத்தன் வெளியே வரும்போது, நீ யாருன்னு சொல்லி கேட்க, என்னோட பேர் கிறிஸ்டின் அப்படின்னு சொல்கிறான். இங்கே ஜின்னி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, அவர் என்னோட ஹஸ்பண்ட், அவர் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவர் ஒரு இடத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகும்போது, என்னோடய ஹஸ்பண்ட் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஃபோட்டோலாம் பார்த்துட்ருக்கான். 76, 74 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வரும்போது, அவன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல, என்ன ஃப்ரெண்ட்ஸ் உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அந்த ஃபோட்டோ காமிச்சு, இது இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த ஃபோட்டோ எடுத்த டைமை காட்டும் போது அவங்களா பேசிகிட்டு இருக்க, உங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் இங்கே இருக்கும், நீங்கள் இங்கே சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு சாயர் வரான். அப்போ சின்ன செக்யூரிட்டி ப்ராப்ளம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே சாயுதை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போக, இவங்க எல்லாரும் சாயுதை பார்க்குறாங்க. அப்போ சாயுதை அந்த சிசிடிவி இருக்க எடுத்து கூப்பிட்டு போகும்போது, அங்கே கீழே போயிட்டு லாக் பண்ணு, இவன் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவனுக்கு இப்போதைக்கு சாப்பாடு கொடுங்க, அதுக்கப்புறம் நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாயுதை பார்த்துட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ ஜாக் போயிட்டு ஃபில் கிட்ட ஃப்ளோரோட வீடு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுவும் அந்த வீடு தான் அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது, அவன் போயிட்டு கதவு தட்ட அங்கே ஜூலிட் வரா. அப்போ அவர் கட்டி பிடிச்சி, உன்னை காலில் பார்த்தேன் ஆனால் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, நான் சாயர் வீடை தேடி வந்தேன், மாற்றி வந்துட்டேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ கரெக்டாக தான் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறா. அப்போ அங்கே சாயர் உட்காந்துட்டு இருக்கும்போது, நீங்கள் ரெண்டு பேரும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியட் அங்கேருந்து போக, என்ன விஷயம் ஜாக் அப்படின்னு சொல்லி கேட்குறான். எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல, ஃபஸ்ட்டு சாயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது, சாயத்தை அரெஸ்ட் பண்ணுறது தவிர எனக்கு வேறு வழி தெரியல, அவன் காட்டுக்குள்ளே மாட்டிகிட்டு இருந்தான், அவனை சாக விடாமல் பார்த்துக்கிட்டேன், அதான் இப்போதைக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது தெரியல, நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, யோசிக்கிற மாதிரி தெரியலையே, புக் படிக்கிற மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். இங்கே பாரு ஜாக், நான் புக் படிக்கிறது மூலிமா தான் என்னால் யோசிக்க முடியும், நான் மட்டும் இன்னைக்கு உங்களை காப்பாற்றலைன்னா உங்களை இங்கேயே போட்டு தள்ளியிருப்பாங்க, அதுக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்லாலும் பரவாயில்ல, அடுத்து எப்படி உங்களை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு நான் இப்போ வரைக்கும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன், அதனால் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து அனுப்புகிறான். அப்போ ஜாக் அங்கேருந்து போனதுக்கப்புறம் இவன் வெளியே வந்து பார்க்க, அங்கே கேட்டு பார்க்குறான். இப்போ ஒரு சின்ன பையன் வந்து, நான் சாண்ட்விச் எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த சிசிடிவி ரூமில் பேசிகிட்டு இருக்கும்போது அவனை உள்ளே அனுப்புகிறாங்க. அப்போ அவன் போயிட்டு சாயத்துக்கிட்ட சாண்ட்விச் கொடுக்கும்போது அவன் வாங்கிக்க, நீ ஹாஸ்டல் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்கள் பேர் என்னன்னு கேட்க, சாயித், உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னோடய பேர் பென் அப்படின்னு சொல்லும்போது, பென்னா, உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷம் பென் அப்படின்னு சொல்கிறான். இதே இடத்துல இந்த எபிசோட் முடியுது, அடுத்த எபிசோடில் வந்து உங்களை பார்க்குறேன், அது வரைக்கும் பீஸ் அவுட்.